Online marketing affects Indian market economy. Non-standard goods in India trade business mainly depend on cottage industries, handicrafts, village industries, rural industries, and more industries are based on Indian goods, Indian system of economy. ஆட்டுக்குட்டியிலிருந்து ஆனக்குட்டி வரைக்கு ஆன்லைன் பிஸ்னஸுக்கு ஆலஃபியஸ் இடம்னு ஓடிட்டுது. ஒரு சின்ன டவுனில் ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய்க்கு தொழில் நடக்குது. வரி கட்டுறாங்களா? லோக்கல் வரி கட்டுறாங்களா? இந்த முனிசிபாலிட்டிக்கெல்லாம் வரி கட்டணுமா? பிஸ்னஸ் வரி அது கட்டுறாங்களா? முனிசிபல் கவர்மெண்ட் என்ன செய்வான்? முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் என்ன செய்வான்? எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது? அவங்களுக்கெல்லாம் சம்பளம் எப்படி கொடுப்பீங்க? எல்லாம் தவாத நடக்குதா? டிஜிட்டலில் நடக்குதா? டிஜிட்டலில் எத்தனை மோசடி, எத்தனை ஃப்ராடு, எத்தனை எக்கனாமிக் ப்ராப்ளம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாதா? நிறுத்த முடியுமா? முடியாதா? பல உயிர்களை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இன்று அரசுக்கு ஏற்பட்டுள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் எறும்பு ஊற கல்லும் தேயும். எறும்பு ஊற கல்லும் தேயும். இந்தியன் எக்கனாமி ஸ்ட்ராங்னு சொல்கிறோம். நம்ம என்ன ஏரோப்ளேனை ஏற்றுமதி பண்ணுறோம்? ஓலப்பாய் ஏற்றுமதி பண்ணுறோம், கயர் ஏற்றுமதி பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறது என்ன பண்ணுறோம்? சின்ன சின்ன உளிகள், சிற்றுளிகள்லேருந்து பெரிய எந்திரங்கள் வரைக்கும் ஆன்லைனில் தொழில் நடக்குது. மிஷின் மேனுஃபேக்சரர் என்ன செய்வோம் சொல்லுங்க? இப்படியாக பலருடைய தொழில்களை முடக்கி விட்டது ரகசியமாக. அம்பலம் ஆயிட்டுது, பார்லிமெண்ட் வரைக்கும் போயிட்டுது. ஆனால் பதில்கள் திருப்தியாக இல்லை. எல்லாம் மழுப்பல் தான். நடவடிக்கை எடுக்கிறோம், பார்க்குறோம். என்னைக்கு பார்ப்பீங்க? என்னைக்கு பார்க்க போகிறீங்க? என்னைக்கு இந்தியாவினுடைய தொழில் உலகெல்லாம் போற்றக்கூடிய அளவில் வரப்போகுது சொல்லுங்கள்? பார்த்த உடனே இந்தியன் குட்ஸை வாங்கணும், ஓடோடி போய் வாங்கணும். தெளிந்த அறிவு வேண்டும் தொழிலில். இல்லை என்ன என்ன நடக்கும்? மீண்டும் வெளிநாட்டுக்கு அடிமையாகிடும். காந்தியடிகள் ஏன் கயிறாட்டை எடுத்துக்கிட்டு நூல் நூற்றுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டார்னு உங்களுக்கு தெரியுமா? பிரிட்டிஷ் அரசு மிகவும் வலிமையானது. இங்கேருந்து பருத்தி ஏற்றுமதி ஆகும். இங்கேருந்து பருத்தி மட்டும்தான் லண்டனுக்கு போய் சேரும். அங்கே அது நூலாக்கி, பாவாக்கி, துணியாக்கி, சட்டை முத கொண்டு அங்கே ஆக்கி இந்தியன் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருந்தான். இந்தியா என்ன ஆச்சு? ஒரு சந்தை, சந்தையாகிட்டான். அவன் என்ன சொன்னானோ அதுதான் தொழில், அது அடிப்படை தொழில். காந்தியடிகள் கவனித்தார். தானாகவே நூல் நூற்றார், தானாகவே ஆடைகளை நெய்தார், தோளில் தூக்கிட்டு போய் விற்றாங்க.
ராஜாஜி தோளில் தூக்கி போட்டு விற்றாரு, பெரியார் தோளில் தூக்கி போட்டு விற்றாங்க. அப்படி வாங்கினது பா சுதந்திரம், சும்மா வந்ததில்ல சுதந்திரம் வந்தது. அப்படியெல்லாம் தொழில்களை நசித்து கொண்டிருந்த அந்த பேய் மார்க்கெட்டு இருந்து விடுதலை பெற்று இன்றைக்கு ஓரளவு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். இரண்டாவது உலக போக முடியும் போது பல பொற்கொள்ளர்கள் தூக்கு போட்டு செத்துக்கிட்டாங்க, பல கார்பெண்டர் தூக்கு போட்டு செத்துக்கிட்டாங்க, சோத்துக்கலாங்க எல்லாம் தொழில் புரட்சி என்ற பேர். இப்போ ஒரு புரட்சி வந்திருக்கு, அது என்ன புரட்சி தெரியுமா? ஆன்லைன் மார்க்கெட்டாம். விசுக்கு விசுக்குன்னு தூக்கிட்டாலேறாங்க ஒரு பட்டியில். என்னன்னு கேட்டால், தெருவில் நடக்கிற குப்பையில் பாதி குப்பை வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு குப்பை. கொஞ்சம் கவனிங்கப்பா, கவனிச்சு காந்தி வாங்கின சுதந்திரத்தை கோட்டை ஓட்டுறாதீங்க, காந்திய பொருளாதாரத்தை கோட்டை ஓட்டுறாதீங்க. அது ஒன்று தான் இந்தியாவை காப்பாற்றும். இந்த காந்தி பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்ற காலத்திலே கொஞ்சம் காந்தியத்தை பற்றி நினச்சி பார்ப்போம். காந்தியடிகள் என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய அரசியலை நிறைய பேர் கேலி பண்ணுவாங்க, கேவலமாக பேசுவாங்க, ஆனால் நான் கற்றுக் கொடுத்த அந்த தொழில்கள் இருக்கிறது ஹேண்டிகிராஃப்ட்ஸ், சோப்பு தயாரிக்க சொன்னேன், அதை யாருமே குறை சொல்ல முடியல. துணி நெய்ய சொன்னேன், யாருமே குறை சொல்ல முடியல. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப் பண்ண சொன்னேன், சர்வோதய சங்கங்களை அமைச்சு அங்கங்கே ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை கொடுத்தேன். பிரிட்டிஷ் வருகின்ற இந்தியாவுக்கு வருகிற சமயத்தில் பல பெண்கள் என்ன ஆனாங்க தெரியுமா? சோத்துக்கு வழி இல்லாமல் ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டாங்க, சோத்துக்கு வழி இல்லாமல் ப்ராஸ்டியூட்டாக மாறிட்டாங்க. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினோம், பெண்களின் மானத்தை காப்பாற்றினோம். இப்போ புதுசாக சந்தை வந்திருக்கு, என்ன பண்ண போகிறானோ இந்தியன் பொருளாதாரத்தை, ரெண்டாம் பேருக்கு தெரியாமல் பார்சலில் வருது, ஆர்டர் பண்ண மறு நிமிஷம் வந்து சேர்ந்துருது, மறுபடியும் பல பேர் பட்டினி கிடந்து சாக வேண்டியது இருக்கும். கைத்தொழில் கற்றுக்கொண்டு அதை பிழப்பாக நடத்தினவர்களெல்லாம் மடிந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும். குறைந்தபட்சம் இந்த ஒரு மாசை இந்த காந்தியடிகளுடைய பிறந்த நாள் கொண்டாடுறவன் இந்த நாள்லையாவது இந்த ஆன்லைன் பிஸ்னஸை கொஞ்சம் நிறுத்துங்களேன். நிறுத்த முடியுமா? உன்னால் நிறுத்து, தடுத்து நிறுத்து, காந்தியத்தை உயிர் கொடு, மீண்டும் உயிர் கொடுங்கள், காந்தியத்திற்கு உயிர் கொடுங்கள், காந்தியத்திற்கு உயிர் கொடுங்கள். நன்றி.